Good morning to all. என்ன பண்றோம் அப்படினா எக்சர்சைஸ் 1.4 ல क्वेश्चन நம்பர் 3 பார்க்கறோம். இந்த சமயம் எந்த மெத்தட்ல பார்க்கறோம் அப்படினா கிராமர்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்றத பார்க்கறோம். ஓகேவா? என்ன क्वेश्चन சொல்லிருக்காங்க பாருங்க. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? யூஸிங் கிராம் ரூல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்ற கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கெமிஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பாட்டிலில். அந்த ரெண்டு பாட்டிலையும் ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஒரு அசிட் இருக்குது, எவ்வளோ இருக்குது தெரியாது. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எத்தனை லிட்டர் வருது அப்படின்னா 10 liters வருது, சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து ஆசிட் கலந்துருக்காங்க அப்படின்னா 50% கலந்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படின்னா 25% கலந்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட்டில் எத்தனை லிட்டர் சொல்யூஷன் இருக்கும், ரெண்டாவது பாட்டில் எத்தனை லிட்டர் சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? நான் என்ன எடுத்து சொல்யூஷன் லைட் 50% ஆசிட் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறாங்க எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 25% ஆசிட் செகண்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் ஒயின் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்க சொல்யூஷனை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பாட்டில் இருக்க சொல்யூஷனை ஒயின் எடுத்துக்கிறேன். டோட்டல் லிட்டர்ஸ் இருக்கும் 10 liters. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும் 10 liters. இது என்னது ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்க ஆசிட்டுடைய இந்த லிக்யூடு கலவை தான் எக்ஸ். ரெண்டாவது பாட்டில் இருக்கிறது ஒய் வச்சுருக்கேன். ரெண்டே ஆப்பிள் எத்தனை லிட்டர் சொல்லியிருக்காங்க 10 liters சொல்லியிருக்காங்க. எத்தனை லிட்டர் சொல்லியிருக்காங்க 10 liters. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நான் 1 எடுத்துக்கிறேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. அப்போ 50% இருந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டாவது பாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது பார்த்தீங்கன்னா 25%. அப்போ 25% இன்ட்டு ஒய் ஈக்குவல்ட்டு டோட்டல் எத்தனை லிட்டர் 10 liters. அதில் எத்தனை லிட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. அப்போ 40% இன்ட்டு 10. ஓகேவா? இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். 50% மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா 50/100 அர்த்தம் 80x ப்ளஸ் 25% மீன்ஸ் 25/100 எழுதலாம் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 40% மீன்ஸ் 40/100 எழுதலாம் இன்ட்டு 10. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுலேயும் காமனாக 100 வெளியே எடுத்துக்கிட்டீங்க என்ன வரும் அப்படின்னா 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு இந்த ரெண்டு மாட்டிலே பண்ணால் என்ன வரும் 400 வரும். டிவைடட் பை கீழே இருக்குது 100 இருக்குது. இதில் காமன் எதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1/100 விளையாட்டுட்டேன் காமனாக. இப்போ இந்த 100 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே ஒரு ஈக்குவேஷன் பண்ணீங்க என்ன அது பார்த்தீங்கன்னா 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 400. இதில் ஈக்குவேஷன் நான் 2 எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராம் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். கிராமர் ரூல் என்ன சொல்லியிருந்தோம், டெல்டா கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா கிராமர் ரூல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். கிராமர்ஸ் ரூல் என்ன, அது டெல்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அடுத்து என்ன பண்ணோம், டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் நம்ம ஃபைன் பண்ணோம். இல்லை எக்ஸ்க்கு என்ன ஃபார்மாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டான்னு சொல்லியிருந்தோம். ஒய்க்கு என்ன ஃபார்மாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டான்னு சொல்லியிருந்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பயன் பண்ணுறது அப்படின்னா டெல்டா பயன் பண்ணுறேன். டெல்டாவுக்கு எது சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 and 2 இருக்கிற எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிங்க, அது வந்து டிட்டர்மினன்ட்ல எழுதுனீங்கன்னா அதான் என்னது டெல்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் பார்த்து என்ன கான்செப்ட் இருக்குது 1 1. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 50/25. சரியா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா டெல்டா கிடைக்கும். டெல்டா நம்பர் பாருங்கள் 1 into 25 கிடைக்கும். மைனஸ் 50 into 1 50 கிடைக்கும். 25 - 50 எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -25 கிடைக்கும். இதான் என்னது டெல்டா. என்னது டெல்டா? ஓகேவா? இதை அழைச்சிடலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும், டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கிராமர் சூழல யூஸ் பண்ண முடியும், பயன்படுத்தலாம். ஓகேவா? அடுத்து நான் டெல்டா எக்ஸ் ஃபைன் பண்ணுறேன். டெல்டா எக்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்,
the x place irukku value replace pannite equal to thanda endra constant ah podunu solirunga constant ah paatham first equation la 10 paatham second equation la 400 paatham appo 10 varum enna varum appo 400 varum the second column y value appadi irukum 125 appadi irukum இது நீ சால்வ் பண்ணீங்கனா 10 25 250 கிடைக்கும் மைனஸ் ஃபார்முலா மைனஸ் வரும் 401 400 மைனஸ் 400 ரெண்டையும் செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படினா மைனஸ் 150 வரும் எவ்வளவு வரும் மைனஸ் 150 வரும் அடுத்து டெல்டா y ஃபைண்ட் பண்றேன் டெல்டா y என்ன சொன்னோம் அப்படிங்க இதுல ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே தான் இருக்கும் 150 அப்படியே தான் இருக்கும் செகண்ட் காலம் வந்து y ஓட வழி அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு தானன்றது கான்ஸ்டன்டா எடுத்து அப்ளை பண்றோம் காஸ்ட்னா பாக்கோம் 10 400 இப்போ நீ சால்வ் பண்ண 1 into 400 என்ன வரும் அப்படினா 400 வரும் மைனஸ் 50 into 10 500 வரும் அப்ப 400 மைனஸ் 500 வரும் பாத்தீங்கன்னா மைனஸ் 100 அப்படிங்கிறது தான் என்ன அப்படினா டெல்டா y வரும் மைனஸ் 100 கிடைக்குது நமக்கு என்ன வேணும் x and y வேணும் x எத்தனை லெட்டர் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனை லெட்டர் சொல்யூஷன் இருக்கும் இரண்டாவது பார்ட்ல எத்தனை லெட்டர் சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन x க்கு என்ன ஃபார்முலா டெல்டா x டிவைடட் பை டெல்டான்னு சொல்லிருந்தேன் டெல்டா x என்ன ஃபார்ம் பண்ணிருக்கோம் மைனஸ் 150 டிவைடட் பை டெல்டா என்ன ஃபார்ம் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா மைனஸ் 25 இந்த மைனஸ் என்னது கேன்சல் ஆயிடும் 150ல எத்தனை 25 வரும் பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் இருக்கு அப்ப x ஓட வேல்யூ என்னது 6 y இம்பார்ட்டன்ட் இப்ப பாத்துங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் பப்ளிக் கண்டிப்பா கேட்பாங்க 5 மார்க்ல கேட்பாங்க 3 மார்க்ல கேட்பாங்க வெரி ரேரா 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் 5 மார்க்ல கேட்கறாங்க சரிங்களா தேங்க் யூ கால் பண்ணீங்கன்னா